ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில பாத்ரூம் கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களோட பாத்ரூமை ரொம்பவே அட்வான்ஸ்டாக மாற்றிடலாம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இலுமிபவுல் நைட் டைம்லாம் நீங்கள் பாத்ரூம் சைட் போனீங்கன்னா இருட்டாக இருக்கும், அதனால் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலாம். அந்த ப்ராப்ளமை நீங்கள் அவாய்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு லைட், இதை எடுத்து நீங்கள் உங்கள் டாய்லெட்டில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போலாம் பாத்ரூம்குள்ளே வரீங்களோ இது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அண்ட் நீங்கள் போகும்போது அதுவாகவே ஆஃப் ஆகிக்கும். இந்த லைட் பிரைட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ஸோ பார்க்குறதுக்கும் கூலாக இருக்குது. இதை நீங்கள் எந்த மாதிரி சைஸ் டாய்லெட்டில் வேணாலும் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்கள் டாய்லெட்டை கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். ஃப்ளாஸ்டைம் நீங்கள் உங்கள் பல்ல ரொம்பவே டீப்பாக க்ளீன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த கேஜெட் உங்களுக்காக தான். ஃபஸ்ட்டு இதை எடுத்து நீங்கள் உங்கள் கண்ணாடி இல்லட்டினா சவுத்தில் பேஸ்ட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போலாம் தேவைப்படுதோ அப்போது இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், இதில் இருக்க ஃப்ளாஸ் ஒரு நூல் மாதிரி வரும். அதை எடுத்து நீங்கள் உங்கள் டீத்தை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கான ஃப்ளாஸ் இதுவே ப்ரொவைட் பண்ணும். அண்ட் இது தீந்து போச்சுன்னா வெளியிலேருந்து கார்டேஜாக வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இது பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது. உங்கள் டீத்தை நீங்கள் டீப்பாக க்ளீன் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயோமி மிஜியா நார்மலாக நீங்கள் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு டிஸ்பென்சர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கை போய் அந்த பாட்டில் மேலே டச் ஆகும், அதனால் உங்கள் கையில் இருக்க பேக்டீரியாஸ்லாம் அந்த பாட்டிலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் வேறு யாராச்சும் வந்து அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது அப்படியே மூவ் ஆயிரும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஜயோமி தரப்புலேருந்து வர இந்த சோப் டிஸ்பென்சரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் சோப்பை வெளியில் எடுக்கிறதுக்கு டச் பண்ண அவசியமே இல்லை, ஜஸ்ட் உங்கள் கையை பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும் போதும் இது அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு சோப்பை ப்ரொவைட் பண்ணும். இதனால் நீங்கள் ரொம்பவே சேஃபாக இருக்கலாம். கேரோஎஸ் பொசிடியன் மிரர் இது ஒரு மிரர், பட் ரொம்பவே வித்தியாசமான ஒன்று. இதில் கேமரா கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், மியூசிக்ஸ்லாம் வேணும்னா கேட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இது ஸ்க்ரீனில் காட்டும், நீங்கள் டச் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வேறு ஏதாச்சும் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்லாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதுவரையே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் கால்லாம் கூட அட்டன் பண்ணி பேசிக்கலாம். இது எல்லாத்தோட அந்த மிரர் பார்க்குறதுக்கும் ரொம்பவே கூலாக இருக்குது. ஷவர் பவர் நீங்கள் டெய்லியும் பாத்ரூம்குள்ளே போய் குளிப்பீங்க, பட் அப்படி குளிக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் போர் அடிக்காமல் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஸ்பீக்கர், இதை எடுத்து நீங்கள் உங்கள் ஷவரில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணக்கப்புறம் இது வழியாக நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை கேட்டுக்கிட்டே குளிக்கலாம். இதுக்கு நீங்கள் சார்ஜ் போடணும்னு அவசியமே இல்லை, தண்ணி ஃப்ளோ ஆகும்போது மோட்டர் வழியாக அதுவாகவே சார்ஜ் ஏறிக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும் இது உங்களுக்காக அதை ப்ளே பண்ணும். இதிலிருந்து வர சவுண்ட் 360 டிகிரியில் கேட்கும். அண்டு உங்களுக்கு தேவைப்படாத நேரத்தில் இதை ஒரு சில செகண்ட்ஸ்லேயே ஈஸியாக ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் குளிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிச்சுன்னா அந்த டைமை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் மாற்றுறதுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குட்பாப்பா டாய்லெட் ப்ரஷ் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் நார்மல் ப்ரெஷ்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் டேமேஜ் ஆயிரும், இல்லைனா ஒழுங்காகவே க்ளீன் பண்ணாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணலாம். இது ஒரு எலக்ட்ரிக் ப்ரெஷ், அதனால் இதை நீங்கள் கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணலாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் டாய்லெட்டுக்கிட்ட காமிச்சிங்கன்னா போதும். இதிலே மோட்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ரெஷ் ரொட்டேட் ஆகி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நார்மல் லைட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது யூவி லைட். அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் ப்ரெஷ்ஷை கழுவணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் அதோட ஸ்டாண்டில் வச்சிட்டிங்கன்னா மட்டும் போதும் இதில் இருக்க யூவி லைட் மூலயமா ப்ரெஷ்ஷில் இருக்க பேக்டீரியாஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடும். ஸோ டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு அட்வான்ஸ்டான ப்ரெஷ்னே சொல்லலாம். ஷவர் ஹெட் நீங்கள் ஷவர்லலாம் குளிக்கும்போது எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணி குளிக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சில டைம் அதிகமான தண்ணி வேஸ்ட் ஆகும், ஒரு சில டைம் கம்மியாகும். பட் அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ராக் பண்ண நினச்சிங்கன்னா
இந்த கேஜெட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் குளிக்கும்போது எவ்வளோ லிட்டர்ஸ் தண்ணி யூஸ் பண்ணுறீங்கிறத இது உங்களுக்கு ஷோ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நேற்று எவ்வளோ தண்ணி யூஸ் ஆயிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ தண்ணி யூஸ் ஆயிருக்குங்கிற எல்லா டேட்டாஸையுமே பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த கேஜெட் வாட்டர்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கிடில் டாய்லெட் கிளீனிங் ரோபோட். டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேத்துக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கும், அந்த ஒர்க்கை நீங்கள் ஈஸியாக்குறதுக்கு இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணலாம். இது ஒரு சின்ன ரோபோட், இதை எடுத்து நீங்கள் உங்கள் டாய்லெட்டில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும், இதுவே உங்கள் டாய்லெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக். ஸோ நீங்கள் ஜஸ்ட் எடுத்து வச்சிங்கன்னா மட்டும் போதும், மற்றது எல்லாத்தையுமே இதுவே பார்த்துக்கும். இந்த ரோபோட்டில் ஒரு ஆம் கொடுத்துருக்காங்க, அதுதான் உங்கள் டாய்லெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுது. இது கூடவே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருவாங்க, வேலை முடிஞ்சக்கப்புறம் ரோபோட் எடுத்து ஸ்டாண்டில் வச்சிட்டிங்கன்னா போதும், அதுலேருந்து சார்ஜ் ஏறிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாண்டை நீங்கள் உங்கள் டாய்லெட்டுக்குள்ளேயே பிளேஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். நசோனி ஃபவுண்டெயின். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டேப்லலாம் தண்ணி ஒரே டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும், பட் இந்த டேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி கீழே மட்டும் இல்லாமல் மேலமாகவும் ஃப்ளோ ஆகும். இதில் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோலர் மாதிரி கொடுத்துட்றாங்க, அது வழியாக தண்ணி எங்கிட்டு ஃப்ளோ ஆகணுங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தண்ணி மேலமாக ஃப்ளோ ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நார்மல் டேப்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த டேப் பார்க்குறதுக்கும் அமேசிங்காக இருக்குது. டர்போ ஃபுட்ஸ்டூல். நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் பாத்ரூம்லேருந்து வெஸ்டர்ன் பாத்ரூமுக்கு கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உட்காரதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்காக தான் இந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு தப்பான பொசிஷனில் உட்காந்துருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனக்கப்புறம் ஒரு சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நீங்கள் உட்காரது மூலியமாக அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர், அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டினை தட்டி விட்டுருங்க. நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மாதிரி புதுசாக வர கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு சில யூஸ்ஃபுல்லான கேஜெட்ஸோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.